हेलो फ्रेंड्स, இன்னைக்கு நம்ம மாம்பழ அவியல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இந்த சம்மர் சீசன்ல நமக்கு வெரைட்டி ஆஃப் மாம்பழம் நிறையவே கிடைக்கும்ங்க. இந்த டிஷ்க்கு நீங்க செலக்ட் பண்ற மாம்பழம் எப்படி இருக்கணும்னா காயாகவோ இல்ல லைட்டா இல்ல மீடியமா பழுத்து இருக்கலாம். ரொம்ப பழுத்த மாம்பழமா இருந்துச்சுனா இந்த டிஷ் செஞ்சா அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்காது. ஸோ கரெக்டான மாம்பழமாக சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் ரெண்டு மீடியமாக பழுத்த மாம்பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் அரை கப் தேங்காய், ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், அப்புறம் ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டினது, கொஞ்சமாக உப்பு, அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் கடுகு, மூணு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இந்த அவியல் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கோகோனட் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். மிக்சி ஜாரில் முதல்ல மஞ்சப்பொடி, மிளகாய்த்தூள், சீரகம், தேங்காய், பச்சை மிளகாய் இது அவளையும் போட்டு கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சு சூடானதும் அதில் தேங்காய் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் கடுகு போடணும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதில் கருவேப்பிலையை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இதில் நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம். ஒரு 1 மினிட் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ அந்த மாம்பழ பீசஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயத்தோடு இந்த மாம்பழத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் வதக்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை எடுத்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தேங்காவை நல்லா இந்த வெங்காயம் மாம்பழத்தோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் நல்லா வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அவியல் நல்லா வெந்து நல்லா கொதிக்குது. இப்போ இதை ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. தேவைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சூப்பரான மாம்பழ அவியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த அவியல் வத்த குழம்பு, காரக்குழம்பு, அப்புறம் ஏதாவது ஸ்பைஸியான குழம்போட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த டிஷ்ஷை செஞ்சு பாருங்கள். இந்த மாம்பழ அவியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். Thanks for watching my channel, friends.